ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறேன்னா கடக லக்னத்துக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பலன் சொல்கிறோம் ஒருவேளை உங்கள் லக்னம் என்னென்னு உங்களுக்கு தெரியலனா முதல்ல உங்கள் லக்னம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகம் உங்கள் கையில்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஏற்கனவே முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை போய் பார்க்கணும் அதை எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் ஸோ ஒன்ஸ் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னம் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ இந்த கடக லக்னக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃபாரின் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஃபாரின் போகணும் ஃபாரின் போகணுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதம் ட்ரை பண்ணிங்கன்னா அதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரியான ஒரு இது சில பேருக்கு வந்து ஸ்கின்ல ஏதாவது இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுலேயும் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது சரிங்களா அப்படி சில பேருக்கு வந்து கோவம் கொஞ்சம் அதிகமாகவும் வரும் அதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் கொஞ்சம் குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிடணும் ஸ்பைசியான ஃபுட்டை கொஞ்சம் சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரியான இது என்னதான் இருந்தாலும் கோவம் வந்தாலும் சில நேரங்களில் வந்து மனசு வந்து ரொம்ப தைரியமாக இருக்கும் அதுவே இன்னொரு சில நேரங்களில் வந்து கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெண்டும் கெட்ட நிலையில வந்து இந்த மாதம் வந்து ஒரு ஃபீல் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து கடைக்கலக் நேரத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்புறம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு நல்ல சுமூகமான நிலையே இருக்கும் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல வந்து ஒரு கலை பொருட்கள் எதாவது வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கி வைப்பாங்க வீட்டில் வந்து எதாவது வந்து ஒரு கார் வாங்கணும் ஏதாவது தேவைப்படுற விஷயங்கள் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது லக்ஸூரியஸ் திங்காக இல்லைன்னா கூட உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே வந்து இந்த மாதம் வாங்கி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது புரியுதுங்களா அது வந்து பெரிய விஷயமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது சில பேருக்கு கார் தேவைப்படும் கார் வாங்குவாங்க சில பேருக்கு ஜஸ்ட்டு வீட்டில் வந்து ஒரு மிக்சி தேவைப்படும் ஏற்கனவே இந்த மிக்ஸி ரிப்பேர் ஆகிருக்கும் ஸோ அந்த மிக்ஸியை வாங்கி வைப்பாங்க புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி லவ் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்ப ஜாலியாகவே போகும் ரொம்ப வந்து ரொமான்டிக்காக ஜாலியாகவே போகும் மற்றபடி குழந்தை வளர்க்குறவங்களுக்கு கடக லக்னக்காரங்க உங்கள் குழந்தை நீங்கள் எப்படி வளத் வளர்த்தாலும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நல்லா படிப்பாங்க நல்லா வந்து குழந்தைகள் கூட வந்து டைமை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பீரியடு இந்த மாதம் அதிகமாக குழந்தைகள் கூட வந்து டைமை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கும் சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியத்துலேயும் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்க முடியும் முன்னாடி போன மாதம் இல்லை முந்தின மாதம் ஆரோக்கியம் சரியாக இல்லைன்னா கூட இந்த மாதம் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியும் ஸோ அதனால் ரொம்ப நல்லாவே இருக்கும் மற்றபடி ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப இந்த மாதம் வந்து மற்றவங்களை விட தனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும் பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு விஷயமும் புரிஞ்சுக்கணும் மற்றவங்களுடைய நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்தீங்கன்னா அது உங்களுக்கும் இல்லை மக் மற்றவங்களுக்கும் இல்லை எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ இந்த மாதம் கடைகள் இப்படி தான் இருக்கும்